வணக்கம். இங்கே அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது அவர் பட்டுக்கோட்டையாருடன் உட்கார்ந்து டியூன் கொடுத்து பாடல் எழுதி வாங்கி பாடலுக்கு இசையமைத்து, பாடல் எழுதிய பின் இசையமைத்து, இது மாதிரி பல ஒன்றாக இருந்து பாடல் இந்த தமிழ்நாட்டுக்கு இசை உலகத்திற்கு கொடுத்தவர்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுவார்கள். பட்டுக்கோட்டையாரை பற்றி பல விஷயங்களை சொல்லுவார்கள் என்று நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தால் நன்றி வணக்கம் என்று முடித்து விட்டார்கள். அண்ணன் அவர்கள் முதல் இசையமைத்த பட்டுக்கோட்டையாரின் பாடல், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டையார் எழுதியார். அந்த வார்த்தைகளும் அந்த அமைப்புகளும் எவ்வளவு அழகாக அண்ணன் இசையமைத்து, உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகம், அந்த பாட்டுகள்லாம் வரிசையாக பாசவில்லை பாடல்கள்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப மனப்பாடம். ஆனால் நான் வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தவன் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம் அது. இல்லை, பாட்டு தந்தவங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவர் வெளியிடுறது தான் இது ரொம்ப பொருத்தமான விஷயம். இதே வாணி மகால் எதிர்த்தாப்பில் நடந்த ஒரு விஷயத்தை ஜி.கே. வெங்கடேஷ் அண்ணா என்கிட்ட சொன்னார். கவிஞர் பாட்டு எழுதிட்டு ஒரு கம்பெனியில் பணம் வராமல், ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணி அவருக்கு பணம் வரலை. அந்த பணத்தை போய் திருப்பி வாங்கிட்டு வரலான்னு பல தடவை அந்த கம்பெனிக்கு ஏறி இறங்கிறாரு. ஒரு வாட்டி அந்த கம்பெனிக்கு போயிட்டு, இந்த பக்கத்தில் வாணி மகால் பக்கத்தில் இருந்த அந்த கம்பெனிக்கு போயிட்டு வராரு. அங்கே வந்து வேலையாள் வந்து யார் நீ அப்படின்னு கேட்டுட்டான். உடனே சொல்லியிருக்காரு, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார், என்னை யார் என்று கேட்கிறேன். இதை பாடிட்டு வர்றாரு. வந்தால் வாணி மகால் ஏத்தாப்பில் ஜி.கே. வெங்கடேஷ் வராரு. ஜி.கே. வெங்கடேஷ் அண்ணா கூட வாலி அண்ணா இருக்காரு. வாலி அண்ணாவை வந்து அவர் கவிஞரே அங்கே பாருங்க இவர் வாலின்னு சொல்லி இப்போ புத்தசாத்திரிகள், ஓ கோழித்தீவனம் வாணியா அப்படின்னாரா. கோழித்தீவனம் என்ற ஒரு நிகழ்ச்சி ரேடியோவில், திருச்சி ரேடியோவில் மிகவும் பிரபலமாக இருந்த நேரம். அதிலே அந்த கோழித்தீவனம் நிகழ்ச்சியை நடத்துவதே வாலி அண்ணா அவர்கள் தான். கோழித்தீவனம் வாலியா என்று சரியாக கண்டுபிடித்து அவர் சொன்னவுடன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இவர் கூட பாட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வாய்ப்பு தேடி பார்த்துருக்காரு. சரி, நீ என்ன எழுதியிருக்கீர் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. நான் நிலவும் தாரையும் நீயம்மா, நாளை உலகம் நாளைய உலகம் உன்னதம்மான்னு. நல்லா இருக்கு, நாளைய உலகம் உன்னதுதான் என்று அவர் ஆசீர்வதித்தார் அல்லவா. அந்த ஆசீர்வாதம் தான் வாலி அண்ணா அவர்கள் அவ்வளவு பிரபலமானது என்று. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய எவ்வளவு சிந்தனையை அழுத்தி ஒரு நுணு, அதை குறுகத்தரித்த குரல்னு சொல்லுவோம் இல்லையா, ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் மாதிரி அந்த சிந்தனையை ஏழு கடலாக விரித்து 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 அதை குறுகத்து விரித்து ஒரு வார்த்தையில் சொல்கிறது. அவங்க மனசெல்லாம் அவ்வளவு நுண்ணியதாக ஆகி அந்த மனசு நிறைஞ்சு அந்த சிறிய வார்த்தை நாளைய உலகம் உனதுதான் என் போய் அப்படின்னு சொன்னது எவ்வளவு சத்தியமாக போய்விட்டது, எவ்வளவு அவருக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அல்லவா. அந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்க முடியவில்லையே, பார்த்தீங்களா. பட்டுக்கோட்டையிடம் இருக்கு, பட்டுக்கோட்டையை ரசிக்கிறேன். பட்டுக்கோட்டையை ரசிக்கிறவர்களுக்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான். அவரை ரசிப்பதே அவர் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தானே இல்லையா. அதை விட பெருசாக என்ன வேணும். ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு இருந்தால் அப்படி போயிட்டே இருக்குது. அவருடைய மொழி, அவருடைய நடை, அவருடைய சிந்தனை, அவருடைய சொல்லோட்டம், அந்த நீரோட்டம் போன்ற தெளிந்த நீரோடையை போன்ற அந்த நடை இருக்கிறதே, அது அந்த இடம் இன்று காலியாகத்தான் இருக்கிறது. கவிஞர் எழுதினார், பட்டுக்கோட்டை வந்த காலத்தில் உடுமலை நாராயணக இருந்தார், பாபநாசர் சிவன் இருந்தாங்க, தஞ்சை ராமதாஸ் இருந்தார், கேடி சந்தானம் எல்லாமே இருந்தாங்க இல்லை. எவ்வளவு பெரிய கவிஞர்களாக இருந்தாங்க, கேடி சந்தானம் எல்லாம் எவ்வளவு அழகான பாடல்களை தந்திருக்கிறாருங்க. அவ இருந்த நேரத்தில் பட்டுக்கோட்டையார் வந்து
என்ன தன் எளிய சொற்களால் தமிழ் மக்களை மகிழ்வித்து மகிழ்ச்சி கடலில் ஆற்றி விட்டு அவர் ஒரு பரதநாட்டியத்திற்கு ஒரு பாடலை எழுதினாலும் அந்த மொழி வளம் வந்து மொழியினுடைய வளம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சின்ன பயலை செய்திகளான சொன்னாலும் சரி, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடல்களை வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அண்ணன் இசையமைச்ச பாண்டித்தேவன் என்ற படத்திலே தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது என்ற மிக ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற மிக பாப்புலரான மிகவும் பிரபலமான அந்த பாடலை அண்ணன் இசையமைத்திருக்கிறார்கள். பாண்டித்தேவன் என்ற படத்திலே அத்தனை பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்கிறார். படமே வெளிவராத மகனே கேள் என்ற படத்திலே அத்தனை பாடல்களையும் அண்ணன் பாடல்களெல்லாம் வெளிவந்து விட்டது. அத்தனை அவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. பட்டுக்கோட்டையை ரசிக்கக்கூடிய ஒருவன் இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஆவணப்படத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் மகிழ்ச்சி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. திரு சாரோன் அவர்கள் 7 வருடம் சிரமப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஆவணப்படத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் வாழ்க.